ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நியூ அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது தாலுகா ஆஃபீஸில் வேலைங்க இது எந்த மாதிரியான வேலை எங்கள் வேலை எப்படி எல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே கீழே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆடாதவங்க ஆட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு செங்கல்பட்டு மாவட்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் காலி பணியிடத்துக்காக வந்திருக்கு சரிங்களா ஸோ வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகில் அரசு தலைப்பில் ஆளியாக உள்ள நான்கு ஈப்பு ஓட்டுநர்கள் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தகுதியான விண்ணப்பதாரங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதவியின் பேர் பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நான்கு நபர்கள் தேவைப்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பொது போட்டி ஒரு நபர்னும் ஆதி திராவிடர் ஒரு நபர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு நபர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நான்கு நபர்கள் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு படுகையில் தமிழக அரசில் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட தகுதியான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் மோட்டார் வாகனத்தில் ஓட்டியமைக்கான சான்று இதோட நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினருக்கு குறைந்தபட்சம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி இரண்டு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி நான்கு வரல சொல்லியிருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முப்பத்தி நான்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் முப்பத்தி நான்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நாற்பத்தி இரண்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வித் தகுதி இருப்பிடம் மற்றும் சாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியற்ற நபர்களிலிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி மேற்குறிப்பிட்ட இன சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முகவரியுடன் கூடிய முப்பது ரூபாய் அஞ்சல் வில்ல ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையில்தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அரசாணையின் மூலயமா வந்துட்டு ஊதியம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி நூலக கட்டிடம் இரண்டாவது தளம் மருத்துவக் கல்லூரி வளாகம் செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நாள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதற்கு மேலே காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டரில் தான் வந்துட்டு உங்களுக்கு நோட் பண்ணி அனுப்புவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்பு ஓட்டுநர் காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் நேரிலோ அல்லது இணையதளத்தின் மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துவிட்டு எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேரில் வந்தீங்கன்னாலும் நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் அண்ட் தென் இல்லை நீங்கள் வெப்சைட்லேயே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள